ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ். மீனா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 100% பியூர் நேச்சுரல் ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் எந்த விதமான கெமிக்கல் அமோனியா எதுவுமே கிடையாது. ரெண்டே ரெண்டு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த ஹேர் டையை ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா ஹேர் டைன்றப்ப நேச்சுரலாக கொடுங்க, நமக்கு வந்து கெமிக்கலே இல்லாமல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் இன்றைக்கி வந்து ரொம்ப நிறைய சர்ச் பண்ணி நான் இந்த ஹேர் டே இன்னைக்கு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த ஹேர் டேயை நான் உங்களுக்கு லைவா அப்ளை பண்ணியும் ரிசல்ட் காட்ட போறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஜெகதீஷ் மீனா விலாக்னு இன்னொரு சேனலை வச்சுருக்கேன். அது நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படின்னு. ஸோ உங்களுக்காக நான் அந்த சேனலையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு அதுக்கும் கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட ரெண்டு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டில் ஒன்று வந்து ஹென்னா பவுடர், இன்னொன்று வந்து இண்டிகோ பவுடர். ரெண்டுமே வந்து 100% நேச்சுரல் பியூரான, இதில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து மருதாணி பொடி வெளியே வாங்கும்போது அதில் ஆம்லா ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லி நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நேச்சுரலான மருதாணியை மட்டுமே அரைச்சி அது ஃபைன் பவுடராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து மருதாணி வந்து கையில் கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். செகண்ட் ஒன் இண்டிகோ பவுடர் தான். அவரி பொடி வந்து நம்மளோட ஹேருக்கு நேச்சுரலான பிளாக் கலர் கொடுக்கும். நம்மளோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் பொறுத்த வரைக்கும் உடனே வந்து ஹேர் கலர் வந்து கருப்பாக மாறிடாது. நம்ம டை யூஸ் பண்ணுறது காட்டிலேயே ஒரு 4 மடங்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேருக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாது. நேச்சுரலாகவே நம்மளோட ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற ரெண்டு பவுடருமே எலிஷியஸ் ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். பிகாஸ் இதில் வந்து நல்ல ஒரு, அதாவது என்ன, நேச்சுரலாகவே இந்த பவுடரோட ஸ்மெல்லு எல்லாமே நேச்சுரலாகவே இருக்கும். அதே மாதிரி இதை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் எலிஷியஸ்லேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹேர் டைக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது மருதாணி பவுடர் தான். இது வந்து எந்த விதமான கெமிக்கலுமே கிடையாது. எல்லா ஹேர் டைப் உள்ளவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பேக்கெட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி மருதாணி பொடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வெள்ளை முடி இருக்கோ அதை கவர் பண்ணுற அளவுக்கு தேவையான பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமாக கட்டி சேரக்கூடாது. உங்களால் மிக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் மிக்ஸியில் கூட போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து சுற்றி காற்றே போகாத அளவுக்கு நல்லா சுற்றி வச்சுருங்க. ஏன்னா காற்று பட்டுச்சு அப்படின்னா மருதாணி வந்து காஞ்சி போயிடும், நமக்கு கலர் கொடுக்காது. இதை இப்படியே 1 ஹவர் வரைக்கும் விட்டுருங்க. 1 ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அது பச்சை கலரில் இருந்து நல்ல ஒரு காஃபி கலரில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஹேரில் அப்ளை பண்ணலாம். இவங்களோட ஹேரை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை முடி இருக்கும். ஸோ இவங்களோட ஹேரில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு லைவாக டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா எனக்கு வெள்ளை முடி கிடையாது. ஸோ வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணி ரிசல்ட் காமிச்சா தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இவங்களுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு மருதாணி கையில் ஒட்டினா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மருதாணி கையில் வச்சா பிடிக்கும், அதனால் நான் என்னோடய கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட வெள்ளை முடியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு கருப்பு முடியிலையும் பட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு சிலர் வந்து வெள்ளை முடியை மட்டும் தனியாக எடுத்து எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. இதில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. ஸோ உங்களோட கருப்பு முடியில் பட்டாலும் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட முடியில் மட்டும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிக்கோங்க. நெத்தியில் வந்து படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்து மருதாணி ஒட்டுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னோட கலரை வந்து மாற்றிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரிச்சுட்டு நம்மளோட ஒயிட் ஹேரில் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் வெள்ளை முடி இருக்கிறதுனால நான் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். இதை இப்படியே ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் மருதாணியோட கலர் நல்லா ஒட்டும். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அவங்களோட முடியை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பு முடி கருப்பாக தான் இருக்கும், வெள்ளை முடி மட்டும்தான் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இந்த மருதாணி பேக் போடுறதுக்கு முன்னாடியே உங்கள் முடியை நல்லா வாஷ் பண்ணிடணும். நீங்கள் பேக் போட்டதுக்கப்புறமா ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா தான் தண்ணி ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணணும்.
நீங்கள் மருதாணி பேக் போட்டு வாஷ் பண்ண அன்னைக்கே நீங்கள் இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதுக்கு மறுநாள் கூட நீங்கள் இந்த அவரி பொடியை யூஸ் பண்ணலாம். அவரி பொடி வந்து நம்மளோட ஹேருக்கு நேச்சுரல் பிளாக் கலர் கொடுக்கும். இதில் எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக்கெட்டுக்கு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேருக்கு எந்த விதமான டேமேஜும் தராது. இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். வழக்கம் போல் இண்டிகோ பவுடர் உங்களோட ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா அது இந்த கலரை வந்து இன்னுமே நல்லா அதிகமாக தூக்கி கொடுக்கும். இப்போ நீங்கள் சேர்க்குற வாட்டர் வந்து லேசான சூடாக இருக்கிற தண்ணியாக தான் சேர்க்கணும். நீங்கள் ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது மருதாணிக்கு வந்து நீங்கள் கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அவரி பொடிக்கு மட்டும் லேசான சூடு இருக்கிற தண்ணியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மிக்ஸ் பண்ண உடனேயே அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் லேசான சூடு இருக்கிற தண்ணியாக சேர்த்தோன்னா நமக்கு இன்னுமே கலர் நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் மருதாணி போட்டு வாஷ் பண்ணால் அதே ஹேரில் தான் இண்டிகோ பேக்கையும் அப்ளை பண்ணணும். நீங்கள் நார்மல் ஹேரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு கலர் கொடுக்காது. ஏன்னா ஹென்னாவுக்கும் அவரிக்கும் அந்தளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் மருதாணி பேக் போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அவரிப்பொடி ஹேர் பேக்கும் போடணும். ஸோ வழக்கம் போல் நீங்கள் வந்து மருதாணி எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த அவரி பொடியவும் நல்லா வந்து திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா காயிற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 1 hour கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போடாமல் வெறும் தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான பிளாக் கலரில் இருக்கும். உங்களுக்கு வெள்ள முடியே தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல டார்க் பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து முடியை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட உங்களுக்கு வெள்ள முடி தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்துச்சு. நம்மளோட ஒரிஜினல் ஹேர் என்ன கலர் இருக்கோ அதே ஹேர் கலர் தான் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. டேமேஜ் சைடு எஃபெக்ட் எதுவுமே நமக்கு வராது. முடிஞ்ச அளவு மாசத்துல ஒரு தடவை இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இந்த பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ன்னு சொல்லி எல்லா ஆன்லைன் ஷாப்லேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் elicious.com போய் வாங்கலாம். இந்த எல்லா ஆன்லைன் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ஹேர் டை உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹேரோட கலரை மட்டும் மாற்றக்கூடாது, அது நம்மளோட ஹேரையும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த ஹேர் டை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.